உரிவீர்ந்தன வெற்றி டபுள் வி. ஒன்னு தயாரிப்பாளர் வினோத் குமார், இன்னொன்று நண்பர் விஷால் டபுள் வி. இப்படி இவர்கள் வைத்த மரியாதை, அன்பு, அபிமானம், இது எல்லாமே தனி. அதனால் தான் என்னை வரவழைத்தது மார்க் ஆண்டனி. அமெரிக்கா போய் ட்ரீட்மெண்ட் ஆகி நான் நல்லா இருக்குன்னு சொன்ன என்னை வாழவித்தது சினிமா, எனக்கு சேரப்பட்டது சினிமா, எடுத்து வருவோமா ஷான் என்று நினைத்தேன். அவரே விஷால், அவருக்கு எனக்கு ஷான் என்று வந்து விட்டேன். மாலை நேரத்து வணக்கம். இந்த அரங்கத்திலே கூடியிருக்கக்கூடிய திரையுலகை சேர்ந்த அத்தனை முன்னணி தயாரிப்பாளர்களுக்கும், திரைப்பட கலைஞர்களுக்கும், தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், இந்த மார்க் ஆண்டனியின் படத்தின் நாயகனாக இருக்கக்கூடிய, கதாநாயகனாக, கதையின் நாயகனாக, மக்களுடைய மனதில் இடம் பிடித்த நாயகனாக இருக்கக்கூடிய அன்பு தம்பி விஷாலுடைய ரசிக மன்றத்து தோழர்களுக்கும், இந்த படத்தின் இசையமைப்பாளர் என்னுடைய இனிய நண்பர் ஜி வி பிரகாஷ்குமார், அவருக்கு தான் நன்றி சொல்லணும். அடுத்து நான் நன்றி சொல்லணும்னா இந்த படத்தின் இயக்குனர் ஆதிக்கு ரவிச்சந்திரனுக்கு நான் நன்றி சொல்லணும். அதே மாதிரி படத்தின் தயாரிப்பாளர் வினோத்குமாருக்கு நான் நன்றி சொல்லணும். நான் வந்து கடைசியா நன்றி சொல்றது என் நண்பர் எஸ் ஜே சூர்யா. நான் இதை வந்து பெருமைக்காக சொல்ல, நான் அவர் எந்த படத்துக்கு நம்முடைய உயரத்தில் இருக்கக்கூடிய கொடிகட்டி பிறக்கக்கூடிய இளைய தளபதி விஜய் சார் நடிச்சிருந்த குஷி படத்திலிருந்து ஆரம்பிச்சு அவருடைய எந்த படத்தை இசை வெளியிட்டு வேணாலும், அது எவ்வளவு பெரிய இசையமைப்பாளர் இருந்தாலும் சரி, இந்த சாதாரண இந்த கலைஞனை, இந்த சாதாரண இசையமைப்பாளர் என்னை நாடி அவர் அழைத்து மேடை ஏற்றுவார். நான் ஒரு மேடையில் போய் பேசுறது வழக்கம். நான் எந்த இப்ப நான் எந்த ரெக்கார்டிங், எந்த ஆடியோ ஒளிப்பதிவு இது வெளிநாட வெளியிட்டு விழாவுக்கும் நான் போறதே இல்லை. ஒரு படத்தின் வெற்றி என்பது வீல இருக்குல்ல, இந்த படத்தின் வெற்றி என்பது வீல தான் இருக்கு. ஒரு வீர்ந்தர வெற்றி டபுள் வி. ஒன்னு தயாரிப்பாளர் வினோத் குமார், இன்னொன்று நண்பர் விஷால் டபுள் வி. டபுள் ஓகே. நான் இந்த இன்னைக்கு வந்து நிக்கக்கூடிய இந்த இடம் மார்க் ஆண்டனி, இந்த படத்தோட மார்க் ஆண்டனி. ஆனால் நான் இந்த விழாவுக்கு வந்ததற்கு காரணம் விஷால் என் மீது வைத்திருக்கும் பாசமும் மரியாதையும் தனி, ஜிவி பிரகாஷ் என் மீது வைத்திருக்கும் அன்பு தனி, தம்பி ஆதி ரவிச்சந்திரன் என் மீது வைத்திருக்கக்கூடிய விசுவாசம் தனி, என் தம்பி எஸ் ஏ சூர்யா என் மீது வைத்திருக்கும் மரியாதை தனி, இப்படி தனி தனி. வினோத்குமார் தயாரிப்பாளர் என் மீது வைத்த பாசம் தனி, இப்படி இவர்கள் வைத்த மரியாதை, அன்பு, அபிமானம், இது எல்லாமே தனி. அதனால் தான் என்னை வரவழைத்தது மார்க் ஆண்டனி. இப்படி பேசுகின்ற, இப்படி பேசுவது, பேசுகின்ற என் பாணி தனி. தமிழ் எனக்கு உரியதா? தமிழுக்கு நான் உரியவனா? கலை எனக்கு உரியதா? இசை எனக்கு பிடிக்குமா? தாளத்தை எனக்கு பிடிக்குமா? அந்த பீட்டை கேட்ட உடனே அப்படியே என்னால உட்கார முடியல. இந்த அதிருதா, நான் என்ன சொல்றது, இந்த அதிருதா, அதிருதா, இது அதிரணும். செப்டம்பர் 15 தமிழகமே அதிரணும். இந்த படம் வருது, இந்த படத்துல மார்க் ஆண்டனி இல்ல, அது ஒரு, அது பாருங்க எஸ் ஜே சூர்யா. போலீஸ் போலீஸ் சார் அடிக்கிறாசா. எனக்கு எஸ் ஜே சூர்யா ரொம்ப பிடிக்கும். இந்த படத்துடைய இசையமைப்பாளர் அது ஜிவி பிரகாஷ். அவர் ஆரம்ப காலத்துல அவர் என்ன கூப்பிட்டாருன்னா அதுல நல்ல ரித்தம் இருந்தா என்ன கூப்பிடுவாரு, அந்த தாளத்துக்கும் அந்த பெப்புக்கும் டிஆர் வேணும்னு நினைப்பாரு. நம்மளுடைய இளைய தளபதி நடித்த படம் தெரி, நம்மளுடைய ஜிவி பிரகாஷுக்கு என்றைக்குமே இசை என்றால் ஒரு வெறி. அவர் அன்றைக்கு அடித்தது தெரி, இவருக்கு இசையின் மீது உண்டு ஒரு வெறி. அதனால இன்னைக்கு மார்க் ஆண்டனியில கூப்பிட்டாரு. இதுல பெரிய வேடிக்கை பாத்தீங்களா,
இயக்குனர் ராதிக் ரவிச்சந்திர அவரு தாடி, ஜிவி பிரகாஷ் அவரு தாடி, நானும் தாடி வந்துட்டு அழைத்தவுடன் நான் இங்க வந்திருக்கக்கூடிய விருந்தாடி. இந்த இந்த எனக்கு என்ன கேட்ட இந்த படத்தை நான் பாடினேன், இதுல இடம்பெற்றேன் அப்படிங்கிறதுக்காக இல்ல. சினிமா நல்லா இருக்கணுங்க. இன்னைக்கு நான் நல்லா இருக்குன்னா அமெரிக்கா போய் ட்ரீட்மெண்ட் ஆகி நான் நல்லா இருக்குன்னு சொன்னா, என்னை வாழ வைத்தது சினிமா, எனக்கு சோறு போட்டது சினிமா, என்னை ஏற்றி விட்டது சினிமா. இந்த திரையுலகம், இந்த திரையுலகம் நல்லா இருக்கணும். ஒரு விஷால் படம் ஓடுனா சோறு இருந்தா தாங்க சித்திரம். ஒரு ஹீரோ வாழ்ந்தாதான் அந்த ஹீரோ சுத்தி அத்தனை குடும்பம் வாழும். அத்தனை படத்தோட கலைஞர்கள், இசையமைப்பாளர் வாழ முடியும், இசாச்சூர்யா போன்ற நடிகர்கள் வாழ முடியும், ஆதிக்க ரவிச்சந்திரன் போன்ற இயக்குநர்கள் வாழ முடியும். அவர் வந்து திருஷால நயன்தார் அந்த படத்துல இருந்து ஆதிக்க ரவிச்சந்திரனோட அவர் யூத்தோட பல்ஸ் பிடிச்ச ஒரு இயக்குனர். விஷாலுக்கு மேல பாசம் தனினா அவன் இவன் படம். அவர் நடித்த போது நான் சென்றிருந்தேன் தேனி. தேனியிலே தேன் சொட்டு என்னை வந்து பார்த்த நண்பன். அன்றைக்கே விஷால் வந்து என்னை பார்த்தார். அவருடைய விழாவுக்கு வருகிறேனே, ஏதாவது எடுத்து வர வேண்டும், எடுத்து வருவோமா ஷால் என்று நினைத்தேன். அவரே விஷால், அவருக்கு எதற்கு ஷால் என்று வந்து விட்டேன். அன்றைக்கு அவர் என்னை வந்து சந்தித்த இடம் தேனி. அவருக்காகத்தான் இங்கே வந்து நான் நிற்கின்ற இடம் மார்க் ஆண்டனி. இந்த கை கட்டி நிற்கக்கூடிய இந்த அவர்கிட்ட பணிவும் உண்டு, துணிவும் உண்டு, கனிவும் உண்டு, தலை குனிவும் மட்டும்தான் கிடையாது.